நேற்று விண்ணுக்கு ஏவப்பட்ட ஸ்பேஸ்எக்ஸ் ராக்கெட்ல இருக்கக்கூடிய ரெண்டு விண்வெளி வீரர்களும் இன்னைக்கு சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இணைவாங்க. இவங்க இஸ்ரோவின் டெக்னிக் ஒன்னை பயன்படுத்தி சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்துல இணைய இருக்காங்க. அமெரிக்காவின் மண்ல இருந்து நாசாவின் இரண்டு நாசா விண்வெளி வீரர்கள் விண்ணுக்கு செலுத்தப்பட்டு உள்ளனர். 9 வருஷத்துக்கு பின்னால அமெரிக்க மண்ல இருந்து இப்படி சாதனை நிகழ்த்தப்பட்டு உள்ளது. அமெரிக்காவில் இருந்து முதன் முதலா விண்ணுக்கு மனிதர்களை அனுப்பிய தனியார் நிறுவனம் என்கிற சிறப்பை பெற்றுள்ளது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள கெனடி ஸ்பேஸ் சென்டர்ஸ் காம்ப்ளெக்ஸ் 39A இருந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பால்கன் 9 ராக்கெட் ஏவப்பட்டு உள்ளது. நாசாவைச் சேர்ந்த பாப் பென்கன் மற்றும் டக்ஹார்லி ஆகிய வீரர்கள் இதுல போயிருக்காங்க. இப்போதான் மனிதர்களை ஸ்பேஸ் எக்ஸ் விண்ணுக்கு அனுப்பியுள்ளது. இதன் மூலம் அதன் நிறுவனர் எலான் மாஸ்க் புதிய உயரத்தை எட்டியுள்ளார். கடைசியா அமெரிக்கா ஜூலை 8, 2011 நாசா மனிதர்களை தங்கள் மண்ணில் இருந்து விண்ணுக்கு அனுப்பியுள்ளது. அதன் பின்னர் இப்போதான் அமெரிக்கா மண்ணில் இருந்து மனிதர்களை நாசா விண்ணுக்கு அனுப்புது. நேற்று விண்ணுக்கு ஏவப்பட்ட ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்டில் இருக்கக்கூடிய விண்வெளி வீரர்கள் இன்று சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இணைவாங்க. இவங்க இஸ்ரோவின் டெக்னிக் ஒன்றை பயன்படுத்தி சர்வதேச விண்வெளி மையத்தில் இணைய உள்ளனர். அதென்ன இஸ்ரோவின் பாடம்னு கேட்கலாம். இஸ்ரோ மூலமா சந்திராயன் 2 நிலவை நோக்கி செலுத்தப்பட்ட போது சந்திராயன் 2 நேரா நிலவுக்கு போகல, மாறா முதல்ல பூமிய எதிர்கடிகார திசையில் சுத்திட்டு வந்துச்சு. பூமிய சந்திராயன் 2 சுற்றுவதன் மூலம் அதன் வேகம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சது. இதனால நீள்வட்ட பாதையில் சுற்றி சுற்றி பூமியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா சந்திராயன் 2 நகர்ந்து போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா சந்திராயன் 2வின் உயரம் அதிகரிக்கப்பட்டது. அதன் பின்னால குறிப்பிட்ட உயரம் போனதுக்கு பின்னால சந்திராயன் 2வில் இருக்கக்கூடிய என்ஜின் இயக்கப்பட்டு அது நிலவை நோக்கி இயக்கப்பட்டது. அதே போலத்தான் இப்போ இந்த ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்டும் செயல்படுது. இந்த சாதனை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பால்கன் ராக்கெட் மூலம் விண்ணில் நிகழ்த்தப்பட்டுள்ளது. இதில் இருக்கக்கூடிய முதல் ஸ்டேஜ் ராக்கெட் 2.5 நிமிடம் விண்ணில் பறந்துச்சு. அடுத்ததா ஸ்டேஜ் 2, இது மொத்தம் 6 நிமிடம் பறந்தது. இது ராக்கெட்டின் குரூ டிராகன் பகுதியை வட்டப்பாதையில் நிறுத்திவிட்டு கலந்து கொண்டது. இப்போ இதுல மீதம் இருக்கக்கூடிய குரூ டிராகன் பகுதி ஸ்பேஸ் ஸ்டேஷனை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கு. இதுலதான் 2 நாசா வீரர்களும் இருக்காங்க. இந்த குரூ டிராகன் கலந்து கொண்ட பின்னால லேசா மிதந்து கொண்டே இருக்கு. இது மொத்தம் 19 மணி நேரம் பூமியை சுத்தும். சந்திராயன் 2 போனது போலவே இதுவும் போகும். பூமியை சுத்திட்டு இருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமா என்ஜின் இயக்கப்பட்ட அதன் உயரம் அதிகரிக்கப்படும். சந்திராயன் 2 போலவே பூமியை விட்டு இது கொஞ்சம் கொஞ்சமா விலகி போகும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா உயரம் அதிகரிக்கப்பட்டு அதன் பின்னாலேயே ஸ்பேஸ் ஸ்டேஷன் நோக்கி இந்த குரூ டிராகன் போகும். இந்த பயணம் 19 மணி நேரம் இருக்கும். இப்படியே போய் இந்திய நேரப்படி இன்னைக்கு நைட்டு 8:30 மணிக்கு குரூ டிராகன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் உடன் இணையும். குரூ டிராகனை இப்படி ஸ்பேஸ் ஸ்டேஷன் உடன் இணைக்க இஸ்ரோவின் டெக்னிக்கை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் பயன்படுத்தியுள்ளது. இஸ்ரோ பயன்படுத்திய அந்த விதியை தான் இப்ப ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமும் பயன்படுத்தி இருக்கு.